இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 11:2. கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருப்பார். இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கியிருப்பது எத்தனை பெரிய சுலாகியம். உலகத்திலே மிகப்பெரிய சக்தி தான் ஆண்டவராக இயேசுவின் சக்தி. அந்த மிகப்பெரிய தெய்வம் நம்முடைய குட்டி இருதயத்திலே வந்து தங்குகிறாரே, அது எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த உலகத்திலே நாம் பெறக்கூடிய மற்ற அதிசயமான மாற்றங்களை விட சிறந்த பெரும் மாற்றம் என்பது தேவாதி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கியிருப்பது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே தங்கியிருப்பேன்னு சொல்லுகிறார். இந்த நாளில் இருந்து அவர் உங்களோடு தங்கியிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவர் நேசகுமாரன் என்று சத்தம் கேட்டது இயேசுவின் மேல் ஆவியானவர் வருகிற போது. அதே போல அவருடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர்களாக இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருப்பார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.